பெரம்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஜெபமணி ஜனதா கட்சியின் வேட்பாளர் மோகன்ராஜ் தனது சொத்து மதிப்பை ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் என கணக்கு காட்டி உள்ளார் இது குறித்து அவரிடம் எமது செய்தியாளர் செல்வக்குமார் நடத்திய நேர்காணலை பார்ப்போம் எழுபத்தாறாயிரம் கோடி உங்ககிட்ட இருக்கா இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியும் கிடையாது ஒரு லட்சம் பணமே எங்கிட்ட கிடையாது பேங்க் அமௌண்ட்டில் கிடையாது பென்ஷன் பணம் தான் அப்போ பேங்க்ல இருக்கு எங்கிட்ட பணம் கிடையாது ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டத்தை மாற்றிட்டாங்க ஒரு பொய்யான அப்பீரேவுட் தாக்கல் செய்தாங்க ஒரு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது ஒரு அப்பீரேட் தாக்கல் பண்ணுவோம் தங்களோட சொத்து மதிப்பு படிப்பு பெண்டிங்கில் இருக்க வழக்குகள் இதெல்லாத்தையும் ஒரு அப்பீரே பொதுமக்கள் பார்வைக்கு தெரிவிக்கணும் வேட்பாளரை பற்றி தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிற ஒரு மறை நடைமுறை வச்சுருந்தாங்க அதில் வந்து பொய்யான தகவல் தாக்கல் பண்ணால் ஆறு மாதம் சிறை தண்டனைன்னு இருந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆறு மாதம் சிறை தண்டனைன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை கார்த்திக் சிதம்பரத்தை கா மாத்துறது காப்பாற்றுறதுக்காக இருபதே நாளில் தேர்தல் ஆணையம் சட்டத்தை திரு திருத்திட்டாங்க அன்னையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பொய்யான அப்படி ஒரு தாக்கல் பண்ணால் அது வந்து சிவில் மேட்டர் தான் இப்போ மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு நினச்சிங்கன்னா கோர்ட் தேர்தல் ஆணையிட்ட போய் புகார் கொடுத்திங்கன்னா அவர் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது அவர் பொய் சொல்லியிருக்கார் ஆமா நீங்கள் சிவில் மேட்டர் தான் நாளைக்கு கோர்ட்டுக்கு போங்க சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க என்ன அப்படி போக சொல்லியிருக்கார் தேர்தல் ஆணையத்தில் நான் கார்த்திக் சிதம்பரத்து மேலே நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் இஃப் டு பரிசு வித மேட்டர் யூ கேன் கோர்ட்டு யூ கேன் சீக் நே சிவில் கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இந்த தகவல்கள் எல்லாமே பொய்யின்னு தெரிஞ்சே தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதனால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிஞ்சு தான் கொடுத்தீங்களா நல்லது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடினு சொன்னேன் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆறு மாதம் சரியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி என் பேங்க் பேலன்ஸில் இருக்குன்னு சொல்லி பத்திரிகையில நான் அப்ரூவ் ஃபைல் பண்ணேன் அப்பவே என் மேலே நடவடிக்கை எடுத்துருந்தேன் கட்சி அங்கே ரத்து பண்ணியிருக்குன்னு நல்லா தேர்தல் ஆணையமாக இருந்ததுன்னா ஏன்னா நிறைய பேர் தப்பான அபிரோட் தான் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது தேர்தலில் ராகுல் தப்பான அப்பிரோட் ஃபைல் பண்ணியிருக்காருன்னு சுப்ரமணிய சாமி புகார் கொடுத்து அது இன்னும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது ராகுலே பொய்யான தகவல் அப்பிரோட் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம கார்த்தி சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொய்யான அப்பிரோட் தாக்கல் பண்ணார் நான் சொல்லல டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒரு வாக்காளங்கிற முறையில் சிவகங்கையில் வந்து பொய்யான அப்போட் தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போ நான் பொய்யான அப்பிரோவ் தாக்கல் நான் நாம தான் போக மாட்டேன் நிறைய பேர் ஜெயிலிக்கு போவாங்க ஒரு பொய்யான அஃபிடபிட் வந்து நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சும் உங்களுக்கு வந்து அந்த மனு வந்து ஏற்கப்பட்டிருக்கு என்ன காரணம் ஏற்கப்படையில் டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா நான் ஹை போவேன் சுப்ரீம் கோர்ட் போவேன் கோர்ட்டில் போட்டு கிளியும் கிழிச்சிடுவாங்க எப்படி இந்த சட்டத்தை மாற்றினீங்கன்னு நான் கேட்டிருக்கேன் அவங்க கிட்ட இருபது நாளில் சட்டத்தை மாற்றினீங்கன்னா எந்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு யார் இந்த மாற்றங்கிற ப்ரொபோசல் யார் கொண்டு வந்து இல்லை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்களா இந்த 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 கிரிமினல் குற்றங்குறது சிவில் குற்றமாக மாற்றுறதுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருக்காருங்கிற என்னுடைய கேள்வி பல கேள்விகளுக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்கல அந்த கேள்விகளுக்குலாம் அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்